வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நன்றாக பாருங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே வலது பக்கம் உள்ள பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எனது உடலும் உறுப்பு மண்டலங்களும் எனது உடலும் உறுப்பு மண்டலங்களும் நானே செய்வேன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுக. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காண்பது போல ஒருவர் இருக கட்டப்பட்டுள்ள கயிற்றின் மீது நடக்கும்போது அவருடைய உடலை சமநிலையில் வைத்திருக்க உதவும் உறுப்பு எது? நுரையீரல், ஆ நடுமூளை, ஈ கண், ஈ தோல். தவறான விடை, மீண்டும் முயற்சிக்கவும். ஆ நடுமூளை. சரியான விடை, பாராட்டுகள். மணியின் அம்மா கடையில் இருந்து ஐந்து பொருட்களை வாங்கி வர சொன்னார். மணியும் மறக்காமல் ஐந்து பொருட்களையும் வாங்கி வந்தான். அவன் நினைவாற்றலோடு வாங்கி வர காரணமான மூளையின் பகுதி எது? நடுமூளை, ஆ முன்மூளை, ஈ முகலம், ஈ பின்மூளை. தவறான விடை, மீண்டும் முயற்சிக்கவும். ஆ முன்மூளை. சரியான விடை, பாராட்டுகள். கீழ்காண்பனவற்றுள் சுவாசித்தலின் போது காற்று பயணிக்கும் சரியான பாதை எது? நாசி, மூச்சு சிற்றறை, மூச்சுக்குழல். ஆ நாசி, மூச்சுக்குழல், மூச்சு சிற்றறை. ஈ மூச்சுக்குழல், நாசி, மூச்சு சிற்றறை. ஈ மூச்சு சிற்றறை, நாசி, மூச்சுக்குழல். ஆ நாசி, மூச்சுக்குழல், மூச்சு சிற்றறை. சரியான விடை, பாராட்டுகள். தவறான இணையை தேர்ந்தெடு. ஆக்சிஜனேற்ற ரத்தம், நுரையீரல் சிரை. ஆ ஆக்சிஜன் அற்ற ரத்தம், நுரையீரல் தமனி. ஈ இதயத்தின் அறைகள். ஐந்து, ஈ இதயம், இதயத்தசை. ஈ இதயத்தின் அறைகள். ஐந்து தவறான இணையாகும். சரியான கூற்றை தேர்வு செய்க. செரிமான மண்டலத்தில் நான்கு சுரப்பிகள் உள்ளன. ஆ செரிமான மண்டலத்தில் உணவுக் குழலானது சுருண்ட அமைப்பை உடையது. ஈ கணையம் பித்த நீரை சுரக்கிறது. ஈ கல்லீரல் உமிழ் நீரை சுரக்கிறது. ஆ செரிமான மண்டலத்தில் உணவுக் குழலானது சுருண்ட அமைப்பை உடையது. சரியான விடை, பாராட்டுகள். படத்தில்
இடது சிறுநீரகம். ஈ சிறுநீர் குழாய். சரியான விடை. பாராட்டுகள். சிறுநீரகத்தின் பணி என்ன? சுவாசத்தை கட்டுப்படுத்துதல். ஆ இரத்தத்தை சுத்திகரித்து கழிவுகளை வெளியேற்றுதல். ஈ உணவினை செரித்தல். ஈ இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துதல். ஆ இரத்தத்தை சுத்திகரித்து கழிவுகளை வெளியேற்றுதல். சரியான விடை. பாராட்டுகள். பொருத்துக. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை, இதயத்துடிப்பு, காரண காரியம், உடல் சமநிலை, காரண காரியம், உடல் சமநிலை, இதயத்துடிப்பு, முன்மூளை, காரண காரியம், நடுமூளை, உடல் சமநிலை, பின்மூளை, இதயத்துடிப்பு. வரிசைப்படுத்தி எழுதுக. செரிமான பாதையின் பகுதிகளை வரிசைப்படுத்தி எழுதுக. வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழாய், இரைப்பை, சிறுகுடல்,